வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாஸ்தா பீஸா ஸ்டிக்ஸ். பாஸ்தா பீஸா ரெண்டுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு. இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற இந்த பாஸ்தா பீஸா ஸ்டிக்ஸை எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள் பாஸ்தா, பாஸ்தா சாஸ் இல்லைனா பீஸா சாஸ், மொசரல்லா சீஸ், டாப்பிங்ஸ் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம், குடைமிளகாய் போன்றவை, சீசனிங் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆரிகனோ, சில்லி ஃப்ளேக்ஸ் போன்றவை, ஸ்கியூயர்ஸ் அதாவது முள்குச்சி. பாஸ்தாவை இந்த மாதிரி நல்ல பெரிய பாத்திரத்தில் நிறைய தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை வடிகட்டிட்டு அதுக்கு மேலே சில் வாட்டர் போட்டுக்கோங்க. இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு உதவும். நல்லா ஆற வச்சுருங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கியூயர்ஸை இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டிங்கன்னா அது நல்லா சாஃப்ட் ஆகிடும். அப்புறம் வேக வச்ச பாஸ்தாவை இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று அடுக்கிக்கோங்க. இதுக்கு மேலே பீஸா சாஸ் இல்லைனா பாஸ்தா சாஸ் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா தடவி இந்த மாதிரி பேக்கிங் ட்ரேயில் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே மொசரல்லா சீஸ், அப்புறம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டாப்பிங்ஸ். நான் இங்கே குடமிளகா, வெங்காயம், தக்காளி, காய்கறிகள்லாம் உங்கள் விருப்பம்தான். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சீசனிங்காக கொஞ்சம் ஆரிகானோ போட்டிருக்கேன். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம். காரத்துக்கு ஆலப்பினோ போட்டிருக்கேன். இது எல்லாமே உங்கள் விருப்பம்தான். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மொசரல்லா சீஸ். இதை அவனில் நல்ல சீஸ் உருகிற வரைக்கும் 8-10 நிமிஷம் வரைக்கும் ஆகலாம். இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான் நம்மளுடைய சம டேஸ்டியான, குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச பாஸ்தா பீஸா ஸ்டிக்ஸ் தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். பாஸ்தா பீஸா ஸ்டிக்ஸுக்கான சில குறிப்புகள். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டாப்பிங்ஸ் அண்ட் சீசனிங்கை மாற்றிக்கோங்க. இதை நீங்கள் மைக்ரோவேவ் அவனில் கூட செஞ்சுக்கலாம். அவனில் நல்ல சீஸ் உருகிற வரைக்கும் மைக்ரோவேவ் செஞ்சு எடுத்துக்கோங்க. ஏர்ஃப்ரையர்லேயும் இதை நீங்கள் செஞ்சுக்கலாம். ஏர்ஃப்ரையரில் சீஸ் உருகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா இது தயாராகிடும். ஏர்ஃப்ரையர், மைக்ரோவேவ் அவன் இது எதுவுமே இல்லாதவங்க இதை நீங்கள் அடுப்பில் கூட செஞ்சுக்கலாம். ஒரு தட்டில் பட்டர் பேப்பரில் பாஸ்தா குச்சிகளை இந்த மாதிரி அடுக்கிக்கோங்க. தோசை கல் மேலே அந்த தட்டை வச்சுட்டு அதை மூடி போட்டு நல்ல சீஸ் உருகிற வரைக்கும் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்தா பீஸா ஸ்டிக்ஸ் தயாராகிடும். தோசை கல்லில் டைரெக்டாக வச்சிடாதீங்க, அது கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.